இலவசமா புது புது வாட்ஸ்அப் வீடியோ ஸ்டேட்டஸ்கள் ஒரே ஆப்பில். இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ண வீடியோக்கு கீழ இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணுங்க. 27th August பிக் பாஸ் மார்னிங் மசாலா வீடியோல என்னவெல்லாம் நடந்திருக்கு அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வீடியோவோட ஸ்டார்டிங்ல கேர்ள்ஸ் பெட்ரூமா காமிக்கிறாங்க. ஐஸ்வர்யா தூங்கி எழுந்துட்டாங்க போல. கல்லு மாதிரி பெட்லயே உட்காந்து ஆழ்ந்த யோசனையில இருக்காங்க. அப்புறம் பேக்ல இருந்து ஒரு லெட்டர் எடுத்து படிச்சிட்டு இருக்காங்க ஐஸ்வர்யா. அடுத்த ஃப்ரேம்ல கார்டன் ஏரியாவை காமிக்கிறாங்க. அங்க தாடி பாலாஜி மற்றும் டேனியல் இவங்க ரெண்டு பேரும் சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தாடி பாலாஜி வந்துட்டு மகத்தை மென்ஷன் பண்ணி போயிட்டான் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு உடனே டேனியல் வந்துட்டு தம்பி மேல அவ்வளவு பாசமான அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே தாடி பாலாஜியை பார்த்து கேக்குறாரு. அதுக்கு உடனே தாடி பாலாஜி வந்துட்டு இல்லாமலா பின்ன இந்நேரம் அவன் அவங்க அப்பா அம்மா கூட இருப்பான் அப்படின்னு டேனியல்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காரு. அடுத்த ஃப்ரேம்ல கிச்சன் ஏரியாவை காமிக்கிறாங்க. அங்க சென்ட்ராயின் மட்டும் தனியா எல்லோருக்கும் டீ போட பால் காய்ச்சிட்டு இருக்காரு. அப்போ அந்த பக்கமா யாஷிகாவும் ஐஸ்வர்யாவும் கிராஸ் ஆயிருப்பாங்க போல. உடனே சென்ட்ராயின் வந்துட்டு யாஷு ஐசு பால் வேணுமா டீ வேணுமா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காரு. ஜனனி ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்திருப்பாங்க போல. உடனே சென்ட்ராயின் வந்துட்டு ஜனனி உனக்கு டீ வேணுமா பால் வேணுமா வெளியில போறாங்க. லெட்டர்ல ஐ மிஸ் யூ லவ் யூ ஆல்வேஸ் ஸ்மைல் இப்படி நிறைய விஷயங்கள் எழுதப்பட்டிருக்கு. சோஃபால படுத்துக்கிட்டு பொறுமையா அந்த லெட்டரை படிச்சுட்டு இருக்காங்க ஐஸ்வர்யா. அடுத்த ஃப்ரேம்ல விஜயலட்சுமியை காமிக்கிறாங்க. அவங்க வந்துட்டு ஒரு கிளாஸ்ல தண்ணி பிடிச்சு குடிச்சிட்டு டைனிங் டேபிள்ல வந்து உட்காந்துடுறாங்க. அப்போ விஜயலட்சுமி வந்துட்டு பிக் பாஸ் எனக்கு பேப்பர் வேணும் சீக்கிரமா சென்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. பக்கத்துல ஜனனியும் ரித்விகாவும் உட்காந்துருக்காங்க. அப்போ ஜனனி வந்துட்டு நிஜமாவே உனக்கு பேப்பர் பென் வேணுமா அப்படின்னு விஜயலட்சுமியை பார்த்து கேக்குறாங்க. அதுக்கு உடனே விஜயலட்சுமி வந்துட்டு இல்ல இல்ல சும்மா தான் கேட்டேன் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டு ஜனனி கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் விஜயலட்சுமி வந்துட்டு இன்னைக்கு பிக் பாஸ் நம்மளை சீக்கிரமா எழுப்பி விட்டுட்டாருல ரொம்பவும் டயர்டா இருக்குன்னு ஜனனி கிட்ட சொல்லிட்டு டைனிங் டேபிள்லயே சாஞ்சு படுத்துடுறாங்க விஜயலட்சுமி. ஜனனியும் ஆமா ஆமா லேசியா இருக்கு அப்படின்னு விஜயலட்சுமி கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. குறிப்பா பிக் பாஸ் கேமரா வந்துட்டு ஜனனியவே போக்கஸ் பண்ணி ஜூம் பண்ணிட்டு இருக்கு. அதை கவனிச்ச ஜனனி வந்துட்டு என்ன ஜூம் பண்ணி போக்கஸ் பண்றாங்க அப்படின்னு விஜயலட்சுமி கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நாய் குளிக்கிற சவுண்ட பிளே பண்றாரு பிக் பாஸ். நாய் குளிக்கிற சவுண்ட் கேட்டதும் டைனிங் டேபிள்ல படுத்திருந்த விஜயலட்சுமியும் சோஃபால படுத்திருந்த ஐஸ்வர்யாவும் எழுந்துடுறாங்க. விடாம ரொம்ப நேரமா நாய் குளிச்சுக்கிட்டே இருக்கு. அப்போ இந்த வார தலைவரா இருக்க சென்ட்ராயன் வேகமா உள்ள வராரு. மும்தாஜ் எழுந்திருக்காதனாலதான் பிக் பாஸ் நாய் குளிக்கிற சவுண்ட பிளே பண்ணிருப்பாரு போல. உடனே சென்ட்ராயன் மும்தாஜ் எழுப்ப பெட்ரூம் குள்ள போறாரு. அடுத்த ஃப்ரேம்ல கிச்சன் ஏரியாவை காமிக்கிறாங்க. அங்க விஜயலட்சுமி மற்றும் ரித்விகா இவங்க ரெண்டு பேரும் மார்னிங் என்ன சமைக்கலாம் அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ரித்விகா வந்துட்டு கத்திரிக்காய் முருங்காய் இருக்கு காரக்குளம் மாதிரி பண்ணிடலாம், கோசை பொரியல் பண்ணிடலாம் அப்படின்னு விஜயலட்சுமி கிட்ட சஜஷன் கொடுக்கறாங்க. விஜயலட்சுமியும் சரி ஓகே அப்படியே பண்ணிரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்றதுக்கு காய்கறிகளை வெளியில எடுத்து வச்சுட்டு இருக்காங்க. அப்புறம் விஜயலட்சுமி ஒரு கப்ல டீ எடுத்துக்கிட்டு கார்டன் ஏரியால தனியா உட்காந்து குடிச்சிட்டு இருக்காங்க. விஜயலட்சுமி டீ குடிக்கிறதையே ரொம்ப நேரமா காமிச்சிட்டு இருக்காங்க. அடுத்த ஃப்ரேம்ல கேர்ள்ஸ் பெட்ரூம் காமிக்கிறாங்க. அங்க ஜனனி மற்றும் மும்தாஜ் இவங்க ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ மும்தாஜ் வந்துட்டு ஷோல்டர்லாம் ரொம்பவே பெயினா இருக்கு அப்படின்னு ஜனனி கிட்ட சொல்றாங்க. ஜனனியும் உங்களுக்கு இப்போ ஸ்லீப் அவசியம் அப்படின்னு மும்தாஜ் கிட்ட சொல்றாங்க. உடனே மும்தாஜ் பிக் பாஸ் கேமராவை பார்த்து பிக் பாஸ் கேன் ஐ ஸ்லீப் அப்படின்னு சின்ன குழந்தைங்க சொல்ற மாதிரி சொல்றாங்க. பிக் பாஸ் கேமரா மூலமா வேணா அப்படின்னு சிக்னல் கொடுக்கறாரு. மறுபடியும் மும்தாஜ் வந்துட்டு நான் இப்ப தூங்கலாமா அப்படின்னு பிக் பாஸ் கேமராவை பார்த்து கேக்குறாங்க. அதுக்கு பிக் பாஸ் எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் பண்ணல. மும்தாஜும் சின்ன குழந்தைங்க மாதிரி கேன் ஐ ஸ்லீப் பிக் பாஸ், நீங்க ஏதோ சொல்லலன்னா நான் நிஜமாலுமே தூங்கிடுவேன் அப்படின்னு பிக் பாஸ் கேமராட்ட காமெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஜனனியும் மும்தாஜ் பண்றத பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் ரொம்ப நேரமா ஜனனி வந்துட்டு எந்த டிரெஸ் போட்டுக்கலாம் அப்படின்னு டிரெஸ் தேடிக்கிட்டு இருக்காங்க. அடுத்த ஃப்ரேம்ல கிச்சன் ஏரியாவை காமிக்கிறாங்க. அங்க விஜயலட்சுமி வந்துட்டு காய்கறியை வாஷ் பண்ண ஒரு பவுல்ல தண்ணி பிடிச்சிட்டு இருக்காங்க. அப்போ விஜயலட்சுமி பிக் பாஸ் கேமராவை பார்த்து நான் என் பாப்பாவை மிஸ் பண்றேன், என் வீட்டுக்காரனை மிஸ் பண்றேன், என் சிஸ்டர்ஸை மிஸ் பண்றேன், என் அப்பாவை மிஸ் பண்றேன், எல்லோரையும் மிஸ் பண்றேன் அப்படின்னு சின்ன பாப்பா மாதிரி விஜயலட்சுமி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் குக் பண்றதுக்காக கோஸ் கட் பண்ணிட்டு இருக்காங்க விஜயலட்சுமி. அப்போ அந்த பக்கமா ரித்விக வராங்க. அவங்க வந்துட்டு கார குழம்புக்கு எத்தனை ஆனியன் போடலாம் அப்படின்னு விஜயலட்சுமி கிட்ட கேக்குறாங்க. விஜயலட்சுமியும் ரெண்டு ஆனியன் போடலாம் அப்படின்னு
அப்படின்னு ரித்விகாட்ட சொல்றாங்க. ரித்விகாவும் ஆனியன் எடுத்து கட் பண்ணிட்டு இருக்காங்க. விஜயலட்சுமி வந்துட்டு கோர்ஸ் கட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ரித்விகா வந்துட்டு, நீங்க ஜாயின்ட் ஃபேமிலியா இல்ல தனியா இருக்கீங்களா அப்படின்னு விஜயலட்சுமியை பார்த்து கேக்குறாங்க. அது உடனே விஜயலட்சுமி வந்துட்டு, மேரேஜ் ஆன நாள்ல இருந்தே நாங்க தனியா தான் இருக்கோம். யூடியூப பார்த்து அடுத்த ஒரு வாரத்துல நான் குக் பண்ண பழகிட்டேன். குக் பண்ணும் போது ஏதாவது டவுட் வந்தா என்னோட ரிலேட்டிவ்ஸ்க்கு கால் பண்ணி கேப்பேன். அவங்களும் நிறைய டிப்ஸ் கொடுப்பாங்க. நான் 7 மாசம் பிரெக்னண்டா இருக்கும் போது கூட நானே தான் சமைப்பேன். எனக்கு குழந்தை பிறந்த பிறகு சமைக்கிறதுக்காக ஒரு அம்மாவை சேர்த்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் நான் சமைக்கிறதே இல்ல, இப்போ டச் விட்டு போச்சு அப்படின்ற மாதிரி விஜயலட்சுமி ரித்விகிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. ரித்விகா வந்துட்டு, இப்போ நீங்க எங்க இருக்கீங்க அப்படின்னு விஜயலட்சுமி கிட்ட கேக்குறாங்க. உடனே விஜயலட்சுமி வந்துட்டு, இப்போ நாங்க வடபழனில இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அந்த பக்கமா தாடி பாலாஜி வராரு. அவரு வந்துட்டு மார்னிங் என்ன சமையல் அப்படின்னு கேக்குறாரு. உடனே ரித்விகாவும் விஜயலட்சுமியும் காரக்குழம்பு பண்ணலாம்னு இருக்கோம், சாம்பார் கொஞ்சம் இருக்கு, அதுல வாட்டர் ஆட் பண்ணி சூடு பண்ணணும் அப்படின்னு தாடி பாலாஜி கிட்ட சொல்றாங்க. தாடி பாலாஜியும் சரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளீன் பண்ண கிளம்பிடுறாரு. தாடி பாலாஜி போன பிறகு விஜயலட்சுமி வந்துட்டு, நீங்க சமைப்பீங்களா அப்படின்னு ரித்விகாவை பார்த்து கேக்குறாங்க. அது உடனே ரித்விகா சிரிச்சுக்கிட்டு, நான் கிச்சன் பக்கமே போனதில்ல, அம்மா தான் சமைப்பாங்க அப்படின்னு விஜயலட்சுமி கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அந்த பக்கமா டேனியல் வராரு. உடனே விஜயலட்சுமி வந்துட்டு, காரக்குழம்புக்கு எவ்வளவு புளி போடலாம் அப்படின்னு டேனியல் கிட்ட சஜஷன் கேக்குறாங்க. டேனியலும், இவ்வளவு புளி போதும், ஒரு தடவை யூஸ் பண்ணதையே 3 குழம்புக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு விஜயலட்சுமி கிட்ட டேனியல் சொல்றாரு. அப்புறம் விஜயலட்சுமி வந்துட்டு, மிளகாத்தூள் மல்லித்தூள் போடணும்ல, இன்னும் நிறைய டவுட் இருக்கு, நான் உங்களை கேப்பேன் அப்படின்னு டேனியல் கிட்ட கேக்குறாங்க. உடனே டேனியல் வந்துட்டு, உங்களுக்கு என்ன டவுட்னாலும் என்கிட்ட கேளுங்க, நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு காரக்குழம்பு எப்படி பண்றதுன்னு செய்முறை சொல்றாரு. விஜயலட்சுமியும் டேனியல் சொல்றத கேட்டுட்டு இருக்காங்க. இப்போ அந்த பக்கமா சென்ட்ரைன் வராரு. அவரு வந்துட்டு, வேலையெல்லாம் எப்படி நடக்குது, ஒழுங்கா நடக்குதா அப்படின்னு ஜென்ரலா கேக்குறாரு. உடனே ரித்விகா வந்துட்டு, நல்லா தான் நடக்குது அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொல்றாங்க. அப்புறம் சென்ட்ரைனும் இவங்க குக் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு. விஜயலட்சுமியும் காரக்குழம்பு குக் பண்ணிட்டு இருக்காங்க. இதோட மார்னிங் மசாலா வீடியோவை முடிச்சுட்டாங்க விஜய் டிவி. குறிப்பா இந்த வீடியோல ஒரு ஃபிரேம்ல கூட யாஷிகாவை காமிக்கவே இல்லை. யாஷிகாவை தவிர மத்த எல்லோரையும் காமிச்சிருக்காங்க. அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்களை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பிக் பாஸ் அப்டேட்ஸ்க்கு நம்ம தமிழ் திமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.